உண்மையாகவே இறைவனுடைய மகன் என்பதும் இறைவனாலேயே இரண்டாவது நிலையில் முத்திரையிடப்படுகிறது. மனிதர்களால் முத்திரையிடப்பட்ட அதே உண்மை இறைவனால் முத்திரையிடப்பட்டு இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள். இதையே பிற்காலத்தில் இன்றைய இரண்டாவது திருவாக்கின்படி தூய பவுலடியார் ரோமியர்களுக்கு எழுதுகின்ற போது, கடவுள் தம்முடைய சொந்த மகனின்றும் பாராமல் நம்முடைய மீட்புக்காக கையளித்தார் என்று குறிப்பிடுகிறார். இவற்றை ஒன்றிணைக்கின்ற போது இறைவனுடைய விருப்பப்படி அந்த இயேசுவிலே உரைகின்ற இறைமை வெளிப்பட்ட நிகழ்வுதான் இன்று நமக்கு தரப்படுகிறது. இப்படி இறைவனால் முத்திரையிடுகின்ற அந்த நிகழ்விலே இறைவன் திருத்தூதர்களுக்கும் அவர்கள் வழி நமக்கும் கொடுக்கின்ற ஒரே செய்தி, என்னுடைய திருமகனுக்கு செவி சாயுங்கள். இன்றைய காலகட்டத்தில் இயேசுவினுடைய பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மனிதம் எதை பெற்றுக்கொண்டது என்று ஆய்வு செய்ய விரும்புகின்ற நிலையில், இதற்கான விடையை மீண்டும் கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய இயேசு காவியத்தில் குறிப்பிட்ட வாக்கியங்களை பயன்படுத்தி நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை முழுவதையும் மனிதர்கள் படித்து பயன்பெற்று வாழ்கின்ற போது அவர்கள் செய்ய வேண்டியதாக அந்த நூலினுடைய இறுதியிலே குறிப்பிடுவது ஒன்றே ஒன்று. அந்த எட்டு வரிகளை உங்களுக்கு அப்படியே வைக்கிறேன். மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே. புண்கள் இருக்கும் வரை மருந்து தேவை நித்தியமே. எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே. இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே என்றார். ஆகவே தந்தையாம் இறைவன் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை முத்திரையிடுகின்ற இன்று நமக்கு விடுக்கின்ற செய்தியினுடைய பயனாக நாம் செய்வதெல்லாம், இத்தனை நாளும் நீங்களும் நானும் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே என்ற உண்மையை உணர்ந்து கொள்வதுதான். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதி உடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் அன்றாட கடமைப்பட்டுள்ள நாம், குறிப்பாக தவக்காலத்தின் இந்நாள்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுள்பால் எழுப்புவோமாக. திரு அவையின் தலைவரே எம் இறைவா, எமது திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் உம்மீது கொண்ட அன்பிலும் விசுவாசத்திலும் மென்மேலும் வளர்ந்து மக்கள் அனைவருக்கும் முன் உதாரணமாக வாழ்வு வாழ்ந்திட
அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, வாழ்வில் ஏராளமான போராட்டங்களையும் சோதனைகளையும் சந்திக்கும் அனைவருடனும் நீரே உடனிருக்கவும், அவர்கள் நம்பிக்கை இழைக்காமல் துணிவோடு அனைத்தையும் எதிர்கொள்ளவும் தேவையான அருளை தந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். வளர்ச்சியின் ஊற்றே இறைவா, எம்மிடையே இருக்கும் சிறுவர் சிறுமியர் இளைஞர் இளம் பெண்கள் அனைவரையும் கிறிஸ்துவ விழுமயங்களை பின்பற்றி விசுவாசத்தில் வேரூன்றி வளர்ந்திட தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை உருவாக்கி உயிர் கொடுத்துள்ள இறைவா, இன்றைய திருப்பலியில் பங்கெடுக்கும் நாங்கள் அனைவரும் தவ காலத்தின் மகிமையை உணர்ந்தவர்களாகவும் விசுவாசத்தில் எப்போதும் தளராதவர்களாகவும் வாழும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் பங்கில் 10ஆம், 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வை எழுத இருக்கும் மாணவ மாணவிகளை ஆசிர்வதியும், தேர்வு காலத்தில் உடல் உள்ள நலமும் தேர்வு நேரங்களில் அச்சமற்ற நிலையும் கொண்டு சிறப்பாக தாங்கள் படித்தவற்றை புரிந்து கொண்டவற்றை நல்ல ஞாபக சக்தியோடு வெளிப்படுத்தி அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களின் ஊற்றே இறைவா, பசியால் தனிமையால் வருந்தோரை ஆசிர்வதியும், தங்களின் துயர் நீக்க தனிமை போக்க வாழ்வளிக்க விண்ணக தந்தை இருக்கின்றார் என்ற ஆழமான நம்பிக்கை வளர வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கி எருளும். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைவுபடாது கிடைப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். கொடுப்பாவ வினையின் தண்டனையாக குவளைய சிறையில் வருந்திய எமக்கு, கொடுப்பாவ வினையின் தண்டனையாக குவளைய சிறையில் வருந்திய எமக்கு விடுதலை கொடுக்க மனு உரு எடுத்த, விடுதலை கொடுக்க மனு உரு எடுத்த விண்ணக வார்த்தையை அனுப்பிய உமக்கு மகிழுடன் அடியோர் தரும்பளி பொருளை மனமு வந்தே சருள்வே, பிதாவே மனமு வந்தே சருள்வே. எதிரியின் பிடியில் நின்றெம்மை மீட்க, எய்திய பாவ வடுக்கலை அகற்றி, எதிரியின் பிடியில் நின்றெம்மை மீட்க, எய்திய பாவ வடுக்கலை அகற்றி புதிய நல் வாழ்வை அளித்தமை தேற்றி, புதிய நல் வாழ்வை அளித்தமை தேற்றி புகழரும் நன்மைகள் புரிவதை போற்றி மகிழுடன் அடியோர் கருப்பளி பொருளை மனமு வந்தே கருள்வேன், பிதாவே மனமு வந்தே கருள்வேர். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, இப்பலி பொருட்கள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோ. பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கும் மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாற்றிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலையில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, மின்னகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாகும். அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுவேன்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தம் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலை உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமு நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆமே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், ஆண்டவரே நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பது பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பெண்ணும் என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பெண்ணும் நான் வாழ்ந்த காலத்தின் நண்பரெல்லாம் நான் என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. எந்த மேடி தழுவிய இளம் தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் எந்த மேடி தழுவிய இளம் தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் தன் பாதையின் விளக்கம் பகலவனும் வந்த காரிருள் மாயையால் பிரிந்த பின்னும் நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்க
இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பது ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீரே. மாற்றிக்கு உரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியாக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.